ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மேஜர் வெயிட்டேஜ் ஸ்டாக் அனாலிசிஸில் பார்ட் 2 பார்க்கலாம். லைக் இந்த வீடியோவிலும் நிஃப்டி பேங்க்லேருந்து கொடாக் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கொடாக் பேங்க்கோட லாங் பிக்சர் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு சைக்கிள் முடிஞ்சது. ஸோ அடுத்த சைக்கிள் தான் நமக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ அந்த சைக்கிளை பொறுத்தளவு நமக்கு ஜீரோ இங்கே ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், ஸோ தேர்ட் நமக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது மைனர் 1, மைனர் 2, மைனர் 3, மைனர் 4, மைனர் 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ஃபோர்த்து கம்ப்ளீட் ஆகும், இங்கே ஃபிஃப்த்து கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட்டில் ஃபைவ் வேவ் முடியும் போது நமக்கு ஒரு த்ரீ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். லைக் அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு மார்ச் 2020 முடியுதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு எட்டு வேவ் கொண்ட ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான ஃபர்ஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மைனர் ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவுமே கரெக்ஷன் வேவ் பொறுத்தளவு வேரியேஷன் இருக்கணும், அதாவது நமக்கு செகண்ட் வேவும் ஃபோர்த் வேவும் வேரியேஷன் இருக்கணும். செகண்ட் வேவ் இங்கேயும் ஷார்ப்பான வந்திருக்கு, அதாவது ஒரு ஜிக்ஜாக் கரெக்ஷன் வந்திருக்கான். லைக் அதே மாதிரி 3-4 ஒரு ஜிக்ஜா கரெக்ஷன் தான் வந்திருக்கான். லைக் அந்த மாதிரி கரெக்ஷன் வேவ் பொறுத்தளவு வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜிக்ஜாக் வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் கரெக்ஷன் வரலாம், அதாவது டபுள் ஜிக்ஜாக் வரலாம், இல்லாட்டி ஃபிளாட் கரெக்ஷன் வரணும். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஜிக்ஜாக் கரெக்ஷன் தான் வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. பட் எலிட் வேவ் பொறுத்தளவு சின்ன சின்ன அல்டர்னேட் ரூல் இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த சைக்கிளை பொறுத்தளவு நம்ம டே சார்ட்ல பார்த்துடலாம். ஸோ அடுத்த சைக்கிளை பொறுத்தளவு நமக்கு மார்ச் 2020 ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் பொறுத்தல நமக்கு ஒரு டயகனல் ஃபார்மேஷன், செகண்ட் வேவ் பொறுத்தல நமக்கு ஷார்ப் கரெக்ஷன் வந்திருக்கான். ஸோ தேர்ட் பொறுத்தல எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும், இங்கேயும் தேர்ட் லாங்கஸ்ட் வேவாக தான் இருக்கான். ஃபோர்த் வேவ் வந்து நமக்கு ஒரு ஃபிளாட் கரெக்ஷன் வந்திருக்கான். ஸோ ஃபிஃப்த் அகேன் நமக்கு ஒரு ஃபைவ் வேவ் கொண்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, செகண்ட் வேவ் பொறுத்தல நமக்கு ஷார்ப் கரெக்ஷன் வந்திருக்கான். ஸோ ஃபோர்த் வேவ் பொறுத்தல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்திருக்கான். ஸோ வேவை பொறுத்தல எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும், செகண்ட் நமக்கு ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஃபோர்த் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லைக் ஃபோர்த் வேவ் நம்ம உடச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபிளாட் கரெக்ஷன், அதாவது ஏ பி. ஸோ பி வந்து எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணிருக்கோம். லைக் இந்த ஃபிளாட்டை பொறுத்தளவு நமக்கு ரெகுலர் ஃபிளாட்டில் வரும். நமக்கு சி லெக்கை பொறுத்தளவு ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கும். ஓவரால் நமக்கு ஒரு மைனர் ஃபைவ் முடிஞ்சிட்டு அடுத்து நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனில் பொறுத்தளவு எந்த மாதிரி வந்திருக்கான் சொல்லி பார்க்கும்போது 0-Aன்றது நமக்கு டீசென்ட்டான ஒரு ஃபைவ் வேவ் கொண்ட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கும். ஸோ பி வேவை பொறுத்தளவு நமக்கு ஒரு த்ரீ வேவ் கண்ட புல் பேக் முடிஞ்சிருக்கும். லைக் சி வேவை பொறுத்தளவு கரண்ட்லி ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கோம். டயக்னல் வேவை பொறுத்தளவு 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்ட் வேவ், அதாவது சி வேவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சி வேவை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக இங்கேருந்து அடுத்த ராலி, அதாவது அடுத்த தேர்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இந்த இடத்துல மார்க்கெட் ஃபர்தராக இந்த டயகனலுக்கான லோவை கட் பண்ணும்போது எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த 61 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வேரியேஷன் நம்பர் 2 பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக் கொடுக்கும், அதாவது இந்த சேனலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணால் மட்டும் இந்த ஸ்ட்ரக்சர் வரலாம், அதாவது தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவ் ஆகும், ஃபோர்த்து ஒரு மைனர் கன்சல்டேஷன், தென் 61 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் 61 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 78 வரைக்கும் வரலாம். சிஐ பொறுத்தளவு 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு சிவே கம்ப்ளீட் ஆகும். லைக் இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் நமக்கு சிவே முடியும் போது ஃபர்தராக அடுத்த சைக்கிள் மேலே தான் போகும். லைக் இதுதான் கொடாக் பேங்க்கான வேவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு செகண்ட் சைக்கிளுக்கான ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் பொறுத்தவரை டயக்னல் ஸ்ட்ரக்சர் ஆகும், செகண்ட் ஒரு ஷார்ப் கரெக்ஷன், தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவ், ஃபோர்த்து வந்து நமக்கு ஃபிளாட் கரெக்ஷன் வந்திருக்கான், தென் ஃபிஃப்த் வேவ் அகைன் ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கான். ஸோ எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிட்டு நமக்கு 0-A வந்து ஒரு ஃபைவ் வேவ் கொண்ட கரெக்ஷன் ஆகும், பிஏ பொறுத்தல ஒரு த்ரீ வேவ் கண்ட புல் பேக் ஆகும் இருக்கு, சிஏவை பொறுத்தல இப்போ கரண்ட்லி ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கான். ஸோ டயக்னலை பொறுத்தவரை ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டான். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல சிஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு இங்கேருந்து அடுத்த தேர்ட் சைக்கிள் ஆரம்பிக்கும், அதாவது தேர்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வேரியேஷன் நம்பர் 1. வேரியேஷன் நம்பர் 2 பொறுத்தளவு இன்கேஸ் மார்க்கெட் இந்த டயகனல் பிரேக் அவுட் கொடுத்தானா நமக்கு சிவே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்தராக இன்னொரு 3 வேவ் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. லைக் இதுபடி பார்க்கும்போது நம்மளோட அக்குமுலேஷனை பொறுத்தளவு நம்ம இந்த 3 வேவ்ல அக்குமுலேஷன் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது 61-78 வரைக்கும் நம்ம அக்குமுலேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். மார்க்கெட் எப்போ 78 ஷார்ப்பா பிரேக் அவுட் கொடுக்குறானோ நம்ம பொசிஷனை கட் பண்ற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வேரியேஷன் நம்பர் 2. வேரியேஷன் நம்பர் 1 பொறுத்தல இந்த மாதிரி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பொறுத்தல இந்த பி லெக்க கட் பண்ணும் போதுதான் நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் எப்போ இந்த பி லெக்க கட் பண்ணதோ நம்மளோட அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஹையர் லோலையும் நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட் எப்போ எப்போ ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நான் சிம்பிளாக எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்காட்டுறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள் எங்கே முடிஞ்சதோ அந்த ஹையிலேருந்து
செகண்ட் லோக் நம்ம எடுக்கணும். சோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸாக்டா 1.600 இருந்து கரெக்ஷன் வந்துருக்கான். சோ மார்க்கெட் எப்ப இந்த 1.600 கட் பண்ணுதோ நமக்கு 200 ஆன 2467 இருந்து 2.608 ஆன 2665 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இதுதான் அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கான மினிமம் டார்கெட்டா இருக்கும். ஓகே, ஸ்டேட் பேங்க் என்ன மாதிரி இருக்கான் சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் ஸ்டேட் பேங்க் பொறுத்தவரை லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இப்பதான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். சோ இதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை நமக்கு ஜீரோ எங்க ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், சோ தேர்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறான். தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான நம்ம சப் வேவ் எடுக்கும் போது 0, 1, 2 இது நமக்கு ஒரு டபுள் கரெக்ஷன் வேரியேஷன்ல வரலாம். சோ டபுள் கரெக்ஷனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபிளாட் கரெக்ஷன், அதாவது ஏ பி. சோ பி ஏ பொறுத்தவரை எக்ஸாக்டா ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணிருப்பான். சோ இது நமக்கு ஒரு ரெகுலர் ஃபிளாட்ல வரும். சோ இங்க நமக்கு டபுள்யூ முடியும். சோ அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த த்ரீ வேவை பொறுத்தளவு நமக்கு எக்ஸ் ஆயிருக்கும், இது நமக்கு கனெக்டர் ஆயிருக்கும். சோ அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஏபிசியை பொறுத்தளவு நமக்கு ஒய் ஆயிருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு டபுள் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த இடத்துல டபுள் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் வேவ் இங்க கம்ப்ளீட் ஆகிறோம். அதை தொடர்ந்து இப்ப நடக்கக்கூடிய வேவை பொறுத்தளவு நமக்கு ஒரு தேர்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது 1, 2, 3, 4, 5 லைக் இந்த இடத்துல நமக்கு ஒரு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருக்கும். சோ அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய வேவ் பொறுத்தவரை நம்ம டே சார்ட்ல பாத்திரலாம். ப்ரீவியஸ்ல நம்ம ஒரு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருக்கோம், அதுக்கான சப் வேவும் பார்த்தாச்சு. இப்ப நடக்கக்கூடிய கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு ஒரு த்ரீ வே ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கோம். எப்பவுமே நமக்கு ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுன்னா அதை தொடர்ந்து நமக்கு ஒரு த்ரீ வே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சோ அதுபடி நம்ம பார்க்கும்போது 0, A, B, C சோ இங்கேயும் நமக்கு ஒரு ரெகுலர் ஃபிளாட் தான் கிடைச்சிருக்கோம். சோ ஃபிளாட் கரெக்ஷன் பொறுத்தளவு ரெகுலர் ஃபிளாட்டை பொறுத்தவரை எப்பவுமே மார்க்கெட் எக்ஸாக்ட் அந்த ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணும். மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணிட்டு நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரெகுலர் ஃபிளாட்டை பொறுத்தவரை நமக்கு ஏ லெக் கட் பண்ணி சி லெக் கீழே வரும். சோ அதுபடி மார்க்கெட் எக்ஸாக்டா வந்திருக்கும். சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் மினிமம் இந்த ஓவரால் ரீட்டேஸ்மெண்ட் 38 ரீச் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி இருந்தது. பட் இப்ப நடக்கக்கூடிய புல் பேக்கை பொறுத்தவரை நல்ல ஒரு ஷார்ப்பான புல் பேக்கை தான் இருக்கும். சோ இதுபடி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது அடுத்து நமக்கு ஃபிஃப்த் வே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபிஃப்த் வேவ் பொறுத்தவரை நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கலாம்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். லைக் ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 1 அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் எந்த லென்த் இருந்ததோ மினிமம் அந்த லென்த் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேவோட லென்த் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் கூடிய லென்த். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் ஃபிஃப்த் வேவ்ல பேஸ்ட் பண்றேன். லைக் இந்த சினாரியோ இப்படி பார்க்கும்போது மினிமம் மார்க்கெட் 667 ரீச் பண்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் என்ன லென்த் போச்சோ அதே லென்த் வந்து ஃபிஃப்த் வேவ் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் இது ஒரு சென்டிமீட்டர் தான். ஸோ எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தேர்ட் வேவ் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லோல இருந்து தேர்ட் வேவ் ஹை லோக்கு மார்க்கெட் மினிமம் 61 ஆன 664 லைக் அதே ரேஞ்ச் தான் காட்டுறான். 61 ஆன 664 இருந்து 100 ஆன 812 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் வரக்கூடிய நாட்கள்ல தேர்ட் ஓடியோட ஹையை கட் பண்ணும்போது 664 இருந்து 812 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இந்த இடத்துல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை நமக்கு இந்த ஹையை கட் பண்ணும் போது ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அக்குமுலேஷனை பொறுத்தளவு நம்ம முதல் சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுனா ஒவ்வொரு ஹையர் லோலையும் நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாம ஃபர்தரா நமக்கு ஒரு டபுள் கரெக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சர்ல போனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். மார்க்கெட் கீழே வர வர நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது 38 கட் பண்ணும் வரைக்கும் நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைக் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பொறுத்தலும் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சை கட் பண்ணும்போது நம்ம தைரியமா பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் கீழே வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சை கட் பண்ணும்போது உங்க போஸ்டன் எக்ஸிட் ஆகிறதா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்கு வந்து பாக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.